ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெட் கேப்சிகம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, இது வந்து வெள்ளரிக்காய், இது வந்து ஹாஃப் ஆப்பிள் வந்து நான் வந்து உப்பு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இது வந்து பேபி டொமேட்டோ, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இது வந்து பிளாக் ஆலிவ்ஸ், இது வந்து நான் நார்த்தம்பழம் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சு வச்சுருக்கேன், மிளகு ஜீரகத்தூள், அப்புறம் உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம்னு வந்து பார்ப்போம். இப்போ வெங்காயம் கேப்சிகத்தை வந்து இதில் போடுறோம். அப்புறம் பேபி டொமேட்டோ, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெள்ளரிக்காய் போடுறேன். இப்போ ஆலிவ் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். மிளகு ஜீரகத்தூள், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ இந்த ஆப்பிள், நார்த்தம்பழம் ஜூஸ் வந்து கொஞ்சம் விட போறேன். இதெல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிடைக்கும் போது அந்தந்த சீசன்ல கிடைக்கிறத வச்சு நீங்க வந்து விதவிதமா வந்து சாலட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பொழுதுமே வந்து லைம் ஜூஸ் தான் வந்து புளிவோம். இந்த நார்த்தம்பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் நார்த்தம்பழம் கிடைக்கும் போது நீங்கள் அதை விட்டு கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாலட்டும் நம்ம வந்து குயிக்காக பண்ணிடலாம். இப்போ சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சத்தான சுவையான சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து சும்மா நொறுக்கு தீனி சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த சாலட்டை வந்து சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து இது மாதிரி கொடுக்கலாம். ஆயில் ஃபுட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சாலட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நம்ம நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சமையல் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் வந்து பெரும்பாலும் குக் பண்ணுறது. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கிறத வச்சு சீக்கிரமாகவும் சுவையாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து நிறைய எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நான் டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.